வெல்கம் டு யூகியுடன் யூகி. ஹலோ ஹலோ சார், யூகி சேது சார். யா சார், வணக்கம். என் பேர் சினிமா பித்தன். நான் வந்து ஒரு உதவி இயக்குனர் சார். எனக்கு வந்து ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு சார். வெரி குட் சினிமா பித்தன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பேர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இல்லையா, சினிமா பித்தன். ஏன்னா பித்தனு பயந்து போயிட்டேன், எங்கே சட்டையை கீழ்ச்சிப்பீங்களோன்னு. ஐயோ சார், பேரில் அதே பித்தன் இருக்குதுனால அந்த சட்டையை அந்த பித்தன் வச்சு தைச்சிக்கலாம் நீங்கள் சார். இதுக்குதான் சார் உங்கள்கிட்ட நான் கால் பண்ணினேன். பாருங்க சார், நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் சார். இது வந்து ஒரு 10 வருஷமா நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட். அப்போ அந்த படம் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க டிவிடியில். ஐயோ சார், சார் இப்பெல்லாம் மாட்டி விடாதீங்க ப்ளீஸ் சார். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரிப்டில் ஒரு சின்ன சிறு டவுட்ஸ் இருக்குது சார், சில டவுட்ஸு. அதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோர் சார். இதில் ஃபஸ்ட்டு டவுட் வந்து, என் படத்தோட ஹீரோ வந்து ஒரு வீராதி வீரன் சார். ஆனால் அது வந்து எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். என்ன சார் பண்ணுறது? ஹீரோ மாற்றிருங்களா? சரி, அதை பற்றி நான் யோசிக்கிறேன் சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின், ஹீரோயின் ரொம்ப தேடி ஒரு ஒரு அழகான பூ மாதிரி ஒரு ஹீரோயின் சார், பாம்பேலேருந்து பிடிச்சி வந்தேன் சார். ஆனால் பாருங்கள், டேட்ஸ் கிடைக்கல. அப்படியா? பூ மாதிரின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ அந்த பொண்ணுக்கு பதிலாக பூவை வச்சுட்டு படம் எடுத்துருங்களேன் சிம்பாலிக்கா. சார் இது ஒரு நல்ல ஆங்கிளாக இருக்குது சார். கோர்ஸ். நன்றி சார், நன்றி. நெக்ஸ்ட்டு சார், என் வில்லன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மைனர் கேரக்டர் சார். ஆனால் அது என்ன சார் திருப்பி இதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க சார். ஒன்று பண்ணுங்க, மைனராக இருக்கார் இல்லையா? ஆமாம் சார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மேஜர் ஆகிடுவார்ல, அப்புறமா ஷூட் பண்ணுங்க. ஐயோ சார், வெயிட் பண்ணுறதை பற்றி பேசாதீங்க சார். நான் பிரகாஷ் ராஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் டேட்ஸு. அவரை எங்கே தேடியும் பிடிக்கவே முடியல சார் அவரை. ஓஹோ, ஒன்று பண்ணுங்க, கதையை கொஞ்சம் லேசாக மாற்றிங்க. ஆ, பிரகாஷ் ராஜ் தேட்டர் தான் படமே அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா சேஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். நன்றி சார், என் படமே ஒரு த்ரில்லர் தான் சார். ஓ, அது வேறு. ஆமாம் சார், ஆமாம் சார். நெக்ஸ்ட்டு சார், அங்கே ஹீரோயோட அப்பா வந்து ஒரு ஊர் நாட்டாமை சார். ஆனால் நாட்டாமனாலே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க சார். என்ன சார் தப்பு? நீங்கள் யாரும் நம்பாதீங்க, நான் சொல்கிற அட்வைஸ் கேளுங்க. ஆமாம் சார், படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாட் ஆமை பாரு, ஆமைனா தானே ஸ்லோ. நாட்டாமைனா படம் ஃபாஸ்ட்டாக இருக்குமே சார். அப்படி பின்னிட்டீங்க சார். சார், எங்கள் ஹீரோ வந்து ஜட்கா வண்டி ஓட்டுறாரு சார் படத்தில். ஆனால் அது அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் ஓட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். எனக்கு புதுமையாக ஏதாவது ஒரு ஒரு வண்டி ஏதாவது சொல்லுங்கள் சார். சிம்பிள், என்ன பண்ணுங்கள், இந்த ஜட்கா வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி ஓட வச்சுருங்க. பெட்ரோல் ஜட்கா. ஐயோ பா, டெக்னாலஜி சார். தேங்க்யூ சார். ஓகே சார், பட்ஜெட் வேறு சேவ் பண்ணலாம் நீங்கள். ஆ, அட, ஆமாம் சார். அந்த மாடு பார்த்துங்க, முன்னாடியா பின்னாடி எங்கே ஊற்று போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. அது போங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து ஒரு ட்ரெயினில் நடக்கிற முக்கோண காதல் கதை சார். ஆனால் எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, புதுமையாக ஒரு 4வது கோணம் ஒன்று வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. இங்கே என்ன நினைக்கிறீங்க? பேசாமல் அந்த படத்தில் அரை கோணத்தில் எடுங்களேன் சார். 4வது கோணம், வேறு கோணம் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு? அடாம், மோரோவர் நீங்கள் ட்ரெயினில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். சப்போஸ் கிளைமேக்ஸில் ஆக்சிடென்ட் ஒன்று வச்சிங்களேன், நீங்கள் எல்லாம் ஷூட் பண்ணாலும் நீங்கள் ரியல் எடுத்த ஆக்சிடென்ட்லாம் எடுத்த மாதிரி இருக்கும். அங்கே ஆக்சிடென்ட்டே ரியலாக இருக்கும் வேறு கோணத்தில். ஆ, கரெக்ட் சார். அகைன் பட்ஜெட் சேவ் பண்ணி தரீங்க. ஐயோ நன்றி சார். அடுத்து சார், இப்போ எனக்கு கிளைமேக்ஸ் நல்லா பரபரப்பான்னு இருக்குன்னு அப்படி ஒரு சேவல் சண்டை வைக்கலாம்னு நினச்சேன் சார். ஆனால் இது பாருங்க, என்ன சண்டை? சேவல் சண்டை சார். ஓ, நான் அப்படி வைக்கலாம்னு யோசித்தேன். இந்த ஆடு காலத்தில் இப்படி ஒரு சேவல் சண்டை வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த படத்தில் ஆடுகளம் அதில் வச்சுட்டாங்களா? அதை, ஆமாம் சார். ஓஹோ, நீ ஒன்று பண்ணுங்க. ஆ, நீங்கள் ஆடு சண்டை வச்சுருங்க. ஆடு சேவலுக்கு பதில் ஆடு. என்ன சார் புதுமை சார்? ம், தேங்க்யூ சார். சார் இப்போ எல்லாம் ஓகே சார். எனக்கு மெயினாக அந்த கிளைமேக்ஸில் ஹீரோ பேசுகிற பஞ்சு டைலாக் வேணும் சார். அப்படி இருக்கணும் சார். பஞ்சு டைலாக், என் நெஞ்சு பஞ்சு மாதிரி. அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற நெஞ்சு நீ நெஞ்சாக்கிட்ட, நான் வச்சுருவோம் மூக்கில் பஞ்சு. சார் சார், பஞ்சு டைலாக்ல இதான் சார் பஞ்சு. பண்ணிட்டீங்க சார். சார் ரொம்ப தேங்க்யூ சார், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா வந்துருச்சு, நல்லா ரெடி ஆச்சு சார். வெரி குட், அருமையாக. ஆல் தி பெஸ்ட் சார். இதுக்கு ஒரு டைட்டில் மட்டும் வச்சிங்கன்னா ஈஸியாக. இப்போ பஞ்சு தானே முக்கியம் படத்தில் உங்களுக்கு? ஆமாம் சார். ஸோ படத்தில் பஞ்சுன்னு வைக்கலாம், பஞ்சுன்னு வைக்கலாம், அப்புறம் பஞ்சு அப்படின்னு வைக்கலாம், பஞ்சாப், பஞ்சம், பஞ்சமி, பஞ்ச கல்யாணி, எவ்வளோ இருக்கு. டைட்டில் கா பஞ்சம். ஆ, என்ன டைட்டில் வச்சிங்க சார்? டைட்டில் கா பஞ்சம். அதான் நான் சொன்னேன், என்ன டைட்டில் வச்சிங்க சார்? அதான் சார், டைட்டில் கா பஞ்சம் சார். அருமையாக இருக்குது சார், டிஃப்ரெண்ட்டாக. தேங்க்யூ சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க சார்? அது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 26ஆம் தேதி இந்த அசாம், சிக்கிம், பூட்டான் இந்த இடத்துலலாம் வந்து. ஓ, நல்ல லொக்கேஷன் ஆச்சுப்பா. ஐயோ, நல்லா செலவு பண்ணி எடுக்கிறாங்க படத்தை. ஐயோ சார், சாரி, அது லொக்கேஷன் இல்லை.
அந்த அசாம் சிக்கன் பூட்டான் லாட்டரிக்கெலாம் வந்து வர 26ஆம் தேதி வந்து ரிசல்ட் வருது. அதில் எங்கள் ப்ரொடியூசர் வின் பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும் சார். ரிசல்ட் வருது, லாட்டரி ரிசல்ட். ஆமாம் சார், படத்தோட ரிசல்ட் எனக்கு இப்போயே தெரிஞ்சு. அது ஹிட்டு சார். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார, தேங்க்யூ சார். ஒரே ஒரு ஹெல்ப். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தப்பி தவறி படத்தினோட டைட்டில் கூட பேர் போட்டுறாதீங்க, இன்டர்வலோட போடாதீங்க. இங்கே வேணா இன்சைட் தி ஃபிலிம், யூனோ, ப்ளீஸ், ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். சொல்லும் போதே உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம், அப்புறம் வந்து பூனைகள்லாம் வளர்க்குறோம், அதை கூட நம்ம சமையல் ரூம் வரைக்கும் விடுறதில்ல. பட் இந்த பெட்டு இருக்கு பாரு, இது நம்ம சமையல் ரூமு, டாய்லெட்டு, பூஜை ரூம், எங்கே தான் இல்லை பெட்ரூம், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை நம்ம அலோவ் பண்ணுவோம். எவ்ரிபடி லைக்ஸ் திஸ் க்யூட் லிட்டில் திங்கினோ. இட் இஸ் நோ பிளேஸ் இட் இஸ் நாட் என்க்ரோச், அது என்க்ரோச் பண்ணாத இடமே இல்லை, அதுதான் காக்ரோச். அது பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டு மீசை அப்படி மரலு பாருங்க, அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கிழக்கு இருக்கும். ஆண்மை பொருந்திய ஒரு பூச்சி, அது அழகான பூச்சி, க்யூட். எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அதை பார்த்த உடனே அது எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து அப்படி போய் கட்டி அணைச்சிப்பாங்க இந்த காக்ரோச்சை. எத்தனையோ காதல்களை ஒன்றா சேர்த்துருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே அந்த காதல் தொம்முன்னு போய் விழுவா அப்படியே காதலோட, அவன் அப்படியே ஸ்லோ மோஷன் ரெண்டு வாட்டி ஆடி ஆடி அவன் நிற்கிறதுக்குள்ளேயும் ஹாஃப் அன் அவர் ஆகும். அந்த மாதிரி ஒரு அருமையான இந்த ஒரு பூச்சி இருப்பார். அது வந்து காதலுக்கு சேர்த்து மாத்திரம் வைக்காது, அது சேர்த்துல காதல் வச்சாலும் அங்கேயும் நீ பார்க்கலாம். அருமையான இந்த காக்ரோச் இருப்பார். இந்த கேடுகட்ட நாத்தம் பிடுங்குற இந்த ஒரு பூச்சி இருக்கு, அது என்னடா அது, என்ன போட்டாலும் சாகாதுரா, அது ஃபிளிட் அடித்தாலும் சாக மாட்டேன், அது மட்டும் செருப்பால் முடிச்சாலும் சாகாது. இருந்தது இந்த மண்ணாங்கட்டி கோவம் வருதுடா, அது தலையை தனியாக வெட்டி எடுத்தால் கூட அது வந்து 9 நாள் வாழ மாட்டாது. என்னடா விசாரிச்சா 9 நாளுக்கு அப்புறம் வாழுமா, இந்த தலையில் வாய் ஓட்டின்னு இருக்குதான், அதால் சாப்பிட முடியல, அதனால தான் 9 நாள் செத்து போகுது, இல்லைன்னா இன்னும் வாழ்வாராம். அவர் வாயும் வயிறு மருந்து வச்சுக்கோ சப்போஸ், அது அது லைஃப் லாங்காக சாகவே சாகாது. என்ன ஒரு கொடுமையான அந்த கேடுகட்ட அந்த பிராணி, நம்ம ஒழிக்கிறதுக்கு உலகம் முழுக்க எங்கேயுமே அவனுக்கு அந்த டைனோசர்லாம் செத்து போனது கூட அப்போ கூட அப்போ தான் தெரியல அந்த காக்ரோச். இதுக்கு மனுஷனால் ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு அருமையான காக்ரோச் இருக்கு இல்லையா, அழகான இந்த பூச்சி, இது வந்து அதுக்கு வந்து பாரு இந்த தலைப்போற நியூஸ், இது வந்து ரொம்ப இன்றைமையாத ஒரு ஜஸ்ட் இட் கேன் சர்வைவ் ஆன் இட்ஸ் ஓன் ஈவன் வித்தவுட் த ஹெட். நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் இல்லாமல் 9 மாதம் 9 வருஷம்லாம் இருந்திருக்கும், அது ஒரு பெரிய விஷயங்கள். 9 நாள் இது தலையெல்லாம் இருப்பார் இந்த பூச்சி, அதுதான் அது ஒரு அழகான ஒரு விஷயம் சார். அப்போது இந்த காக்ரோச்சோட வயிற்றில் டைரெக்டாக ட்ரிப்ஸ் ஏற்றினா அது உயிரோடு வச்சுக்கலாமா? ஆ, ட்ரிப்ஸு ஏற்றலாம், ட்ரிப்ஸ் ஏற்றினா டைரெக்டாக வயிற்றில் ஏற்றினா அது வந்து உயிரோட வாழலாமோ என்னமோ தெரியல. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ அப்ரோச் த காக்ரோச். பறவைகள் பலவிதம், ஆனால் இந்த பறவை இது ஒரு விதம். இன்ஃபேக்ட் இதுக்கு ரிதமும் உண்டு, மெலடியும் உண்டு. ஹம்மிங் பேர்டு, இவ்வளோ சின்ன பறவை இந்த ஹம்மிங் பேர்டு. எவ்வளோ குட்டியாக சார் இருக்கும் இந்த சிட்டுக்குருவி, இல்லை இந்த ஹம்மிங் பேர்டு. சிட்டுக்குருவி ட்ரிம்மிங் பண்ணால் இந்த ஹம்மிங். இப்போ பூச்சி மாதிரி இருக்குமா? பூச்சி மாதிரி இருக்காது, பூச்சியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பூச்சியோட சின்னதாக வச்சுக்க, பூச்சி இதை சாப்பிட்ருமே. ஸோ இந்த ஹம்மிங் பேர்டு இருக்கு பாருங்கள், தேர் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் திஸ் ஹம்மிங் பேர்டு. டு யூ நோ, இந்த ஹம்மிங் பேர்டுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, அது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா பேர்டும் ஃப்ரண்ட்டில் ஃப்ளை பண்ணும், பட் திஸ் ஹம்மிங் பேர்ட் கேன் ஆல்சோ ஃப்ளை பேக்வேர்ட்ஸ், பின்னாடி கூட பறக்க முடியும். ஹம்மிங் பேர்டில் பரவாயில்ல, ஒன்று பின்னாடி ஒன்று பறக்க தான் செய்யும். எல்லா பேரும் ஒன்று பின்னாடி ஒன்று பறக்கிறது வேறு, இது தனக்கு தானே பின்னாடி போகும், ரிவர்ஸில் பறக்க முடியும். இது வெரி ஸ்பெஷல், நம்பர் மாதிரி இல்லையே. அதுக்காக இதுக்கு பின்னாடி பறந்தால் பார்க்க முடியும், 60 செகண்ட்ல 75 வாட்டி இதை ரக்கையை வந்து ஃப்ளாப் பண்ண முடியும். அதுக்காக இன்னியாக பார்க்க முடியும், இன்னி பார் அழகாக இந்த ஹம்மிங் பேர்டு. இது பாடும் பறவை, ஹம்மிங் பேர்டுன்னு வச்சுருக்காங்க, ஒருவேளை பாடுமோ? நல்லா படம், அது என்ன லாங்குவேஜ் படம் நமக்கு தான் தெரியாது, அது லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, நம்ம லாங்குவேஜ் தெரியாதான் ஹம்மிங் பண்ணுது. மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ், அதான் நம்ம கோடம்பாத்தில் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி பாடுறாங்க அதான் ஹம்மிங், இது பின்னாடி பாடுறது அதான் இதுவும் ஹம்மிங். சார் நான் தான் பின்னாடி போவேன், நீ பின்னாடியும் போவே முன்னாடி போவேன், நீ திங்கிறத பற்றி பேசுகிற, நான் திங்கிறத பற்றி பேசுகிறேன். இந்த தமாத்தோண்டு ஹம்மிங் பேர்டுக்கிட்ட பாடல் மட்டும் இல்லை, பாடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. முன்னாடியும் போகுது, பின்னாடியும் போகுது, நம்ம வாழ்க்கையை அப்படி தான் பார்க்கணும், முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், அப்படி சீர்த்துக்கி பார்த்தா தான் இன்றைய பொழுது அழகாக கடக்க முடியும் என்று அழகான பாடத்தை போட்டுக்கிறது இட்ஸ் எ ஸ்மால் டைனி பேர்ட் தி ஹம்மிங் பேர்ட். ஆ,
ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரபலமான பறவை அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஆஸ்ட்ரிச்சின்னு சொல்லுவீங்க. இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்குது. தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் தி ஆஸ்ட்ரிச். டு யூ நோ? உனக்கு தெரியுமா? இங்கே வரைக்கும் வந்துச்சு சார். இங்கே வரைக்கும் வந்து இங்கே வெளில வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆஸ்ட்ரிச்சு கேக்கு கூட கழுத்து ரொம்ப பெருசு. ஸோ வெளில வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆஸ்ட்ரிச் இருக்கு பாரு, கண்ணு சின்னது, ஆனால் அது மூளை அதோட சின்னது. ஸோ மூளை சின்னதாக இருக்குது, ஆனால் போடுற முட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது. நீ எக்ஸாம்பிள் வாங்குற மாதிரி எனக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்குது பாரு. அந்த அவமானம் தாங்காமையோ என்னவோ தெரியல, ஆஸ்ட்ரிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தலையை போச்சுட்டே இருக்கும். ஏன்னா மூளை சிறுசாக இருந்தால் அது அவமானம் தாங்காமல் இட் இஸ் ஆல்வேஸ் பரிங் இட்ஸ் ஹெட் இன்சைட் தி சாண்ட்ஸ். ஓ, மூளை சிறுசாக இருந்தால் நீ எவ்வளோ தான் ரிச்சாக இருந்தாலும் யுவர் ஸ்டில் அன் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் மண்ணுக்குள்ள மண்டை, நீ மண்டைக்குள்ள மண்டை. மண்ணுக்கும் சார் ஒரு மண்ணும் புரியல சார். உலகத்திலேயே அதிகமான மனித உயிர்கள் மரணிப்பதற்கான காரணம் இன்னொரு உயிரினம். அந்த உயிரினம் எது உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ? த லிவிங் திங் தட் காசஸ் தி மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஹியூமன் டெத்ஸ். வாட் இஸ் தட் உங்களுக்கு தெரியுமா? சிங்கம். இது மிரட்டும் ஆனால் மிருகம் அல்ல, இது பறக்கும். கிளி ஆனால் பறவை அல்ல, இது வந்து நல்லா வயலின் வாசிக்கும். புன்னகுடி ஆனால் மியூசிஷியன் அல்ல, இது நல்லா ஊசி போடும். டாக்டர் சுப்பிரமணியசாமி ஊசி போடுங்க, கேஸ் போடுன்னு சொல்லியே. இது டாக்டரும் அல்ல, இது நல்லா ரத்தம் குடிக்கும். அட்டை ட்ராக்குலாவும் கிடையாது, இது நல்லா கடிக்கும். இந்த மாதிரி யோகி செய்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ கரெக்டாக சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட் லிவிங் திங் விச் காசஸ் தி மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஹியூமன் டெத்ஸ்? அதிகமாக மனித உயிர்கள் மரணிப்பதற்கான காரணம் உணர்வு உயிரினம். அது எது தெரியுமா? கொசு. கொசுறு நியூஸ் சொல்லாமேன்னு பார்த்தேன். கொசுவால் எத்தனை உசுறு போகுது அப்படி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்கிட்டோ. 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 சரி, மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ. இந்த முதல்ல இருக்க பாருங்க, கிராக்கடைல். அதுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் ஒன்று இருக்குது. இந்த முதல்ல தண்ணி கடியில் தம் பிடிச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் கூட இருக்க முடியாது. அதில் என்ன காரணம்னா, அது தண்ணி கடியில் கம்முன்னு இருக்கும். அது சக்தி இழப்பு மிக 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 குறைவு. அது பிளட் வந்து ஹார்ட்லேருந்து பிரெயினு போகும், பிரெயின்லேருந்து ஹார்ட்டுக்கு வரும். அது பிளட்டு வேறு எந்த பகுதிக்கும் போகாது. அதுக்கு வாலாட்டாது, கை கால் ஆட்டாது, இன்ஃபேக்ட் கண்ணு கூட அதுக்கு தெரியாது. எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. தண்ணிக்குள்ளே தம் பிடித்து இருக்கும் பொழுது நமக்குலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் பீட் வந்து 70 or 72 அப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கேன். அந்த முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கும்போது 7 or 8 ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட் தான் அது அடிக்கும். அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்டை கூட அது வந்து சேமித்து வைக்கிறது. அதான் அந்த முதலியோட ஒரு பியூட்டி. ஸோ இதுலேருந்து இதில் கூட நமக்கு ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம் என்று கேட்டால், ஏதாவது ஒரு தொழிலை முதல்ல போடும்போது முதல்ல நீ என்ன யோசிக்கணும்னா, ஹார்ட் அண்ட் பிரெயின் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு யோசிக்கணும். தேவையில்லாமல் கை காலாட்டி வாழை நாட்டிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத, கடலை போடாத, முதல்ல போடு. எங்கே ஹாவ் யுவர் ஹார்ட் அண்ட் பிரெயின் இன் த ரைட் பிளேஸ் அப்படின்னு அது அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ முதல்ல கண்ணீர் விடிக்காத. அஃப்கோர்ஸ் இந்த முதல்ல மேட்டரை முதலே சொல்லிக்கணும், மறந்து போயிட்டேன் சார். என்ன சார் கோட்டை விட்டு வந்துட்டீங்க? எவ்வளோ கோட்டை விட்டுருக்கேன், இந்த ஒரு கோட்டை விட்டதுக்கு எவ்வளோ வருத்தப்படுற நீ. ஏ, சூப்பர் சாங்கிற அருமையான ஒரு பாடல். எனக்கே வந்து ஒரு நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம் மாதிரி, புதுசாக ஒரு சுதந்திரம் கிடைத்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் கோட்டு கைட்டி போட்டு வந்ததுக்கும் அது ஒரு காரணம். முத முதல்ல நான் கோட்டு போட்டதுக்கு ஒரு பாட்டு தான் காரணம். விஜி சந்தோஷம் அவர்கள் எழுதிய பாடலாம் இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி நானும் கோட்டு போட்டுக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த பாட்டை கேட்டு நான் கோட்டை தூக்கி போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு பாடல். நீ இது ஆக்சுவலாக கேட்டேன், இங்கிலீஷ் பாட்டு அஃப்கோர்ஸ் நீ கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே இந்தியாவிலலாம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வெப்பில் ஒரு மாணிக்கத்தை தேடியது போல் எனக்கு இருக்கிறது. ஜஸ்ட் லிசன் டு திஸ் சாங். என்ன சார் இது தமிழ் பாட்டு மாதிரி இருக்கு?
ozone sun, the low beer in this air. How my eyes are burning. Is English part, sir? நல்லா கேளு, லிரிக்ஸை நல்லா ஃபாலோ பண்ணு. டேக் மை ஹேண்ட், கையை பிடி. முதல் நாள்லேருந்து நீ மேஜர் சுந்தரராஜ் இல்லாத குறையா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கேன், கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். டேக் மை ஹேண்ட் கையை பிடி, கரெக்டாக சொல்கிறேன். அடுத்த வரி. டேக் யுவர் பிரெத், கண்ணை பாரு. மூச்சுன்னா கண்ணா, நீ உன் காதை பாரு. நான் மூச்சுங்கிறேன், நீ என்ன பாடுற? க்ளோஸ், உள்மூச்சு வாங்கு. உள்மூச்சு வாங்கி இப்போ சொல்லுங்க, ரெண்டாவது வரி சொல்லு, மூணாவது வரி. ஓ, நீ சமத்தில் பாடலாம், வீச்சில் தான் பாடுவியா நீ? என்னவோ போ, நாலாவது வரி பாடுறேங்க. Untake one step. நெஞ்சோடு நீ. டேக் ஒன் ஸ்டெப், காலை பற்றி பாடுற. நெஞ்சு காலுக்கு நெஞ்சு இருக்கு, நெஞ்சு எங்கே இருக்கும்? நெஞ்சை தொட்டு சொல்லு. நீ தமிழில் பாடுறா, அதுக்கப்புறம் நான் அப்படியே நான் நான் பாடுறேன் அப்புறம். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு நீ பண்ணுறது. நான் கையை பிடி, டேக் மை ஹேண்ட், கண்ணை பாரு. ஆ, அஞ்சாவது வரிடா நம்ம பாட்டில். கீப் யுவர் ஐஸ், உள்மூச்சு வாங்கு. டேக் யுவர் பிரெத், நெஞ்சோடு நீ. புல் மீ க்ளோஸ், கொஞ்சம் சிரி. தெர் இஸ் நோ ஸ்மைல், எட்டு வை. எட்டு வை இப்போ வா, நான் அப்போ பாடே. நீ எட்டு வை, ஒம்பது வை, எப்போ நீ வைப்ப நீ? இதெல்லாம் இப்போ தான் நான் வருது. டேக் ஒன் ஸ்டெப், அப்புறம் தோல் சாய்ந்து தூங்கு இப்போது நீ. இது எங்கிட்ட இல்லையே, தோல் சாய்ந்து இது எங்கிட்ட இல்லடா, தூங்க. ஏய், அதுக்கப்புறம் நீ தூங்கிட்ட நீங்கள், அது வரைக்கும் கரெக்டாக காப்பி அடிச்சிருக்கடா. அங்கக்கப்புறம் நீ தூங்கிட்டே நீ, எங்க ஒழுங்கா பாடு. தோல் சாய்ந்து தூங்கு இப்போது நீ. என்னோட இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தப்ப நீ எட்டி பார்த்து எங்கேயோ நீ திருடி இருக்கடா. அதெல்லாம் நான் ரொம்ப நாள பார்த்துருங்க. நான் இங்கிலீஷ் பாடம் எடுத்தா அது திருடுற, இங்கிலீஷ் பாட்டை தான் அது திருடுற. நீ ஒயிட் ஹாவ் திஸ் ஹேபிட், அரியோ கிளெப்டோமேனியக், ஹவ் டு கெட் திஸ் சாங் இஸ். இது சூப்பர் ஹிட் தமிழ் சாங் சார், அருமையான எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பாடல். இது வந்து நான் என்ன சொல்கிறது, பார், கேன் ஐ ஹாவ் திஸ் டான்ஸ், 2008 ஒரு ஆல்பம் போட்டிருக்காங்க, ஹை ஸ்கூல் மியூசிக்கல் 3 அப்படின்னு ஒரு ஆல்பம். அதை பாடினது ஆன் மரே அப்படிங்கிற ஒரு அழகான சிங்கர், அந்த பொண்ணு. டேவிட் லாரன்ஸ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேன் ஐ கூட புரியலாம், கேன் ஐ ஹாவ் திஸ் டான்ஸுங்கிற பாடலை நீ அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன நீ இது பண்ணுற? வேறு நீங்கள் கண்டுபிடிச்ச பாட்டை மைனான்ற ஒரு படத்தில் வர ஒரு பியூட்டிஃபுல் சாங். இது மைனாவா? மெயினாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்குமே. இது மெயினாக மைனான்ற, அதான் புரியுது, மெயினாக அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த இமாம்பெரி டிஃப்ரென்ஸ் இருக்கு, இமாம்பெரி ஹிட்டுன்னு வேற சொல்கிற, இமாம்பெரி ஆளா நீ சொல்கிற, நீ கரெக்டாக தான் இருந்தா நீ சொன்ன. சும்மா சும்மா இமா இமான்றாங்க சார், சும்மா சும்மா. ஏன்னா ஹோல் மேட்ரே சும்மா. ஆக்சுவலாக இந்த பாட்டை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி உங்களோட வந்து கலந்துரையாடுறதோ இல்லை என்னுடைய இன்டென்ஷன். இதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மை என்னென்றால், இந்த மைனா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பறவையை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய அவா. மைனா எஸ்பெக்ட், என்னது, ஸ்பெக்டாகுலர் பேர்டு, அற்புதமான ஒரு அந்த பறவை. டீனோ இந்த பறவை பற்றி டீனோ? எனக்கு தெரியாது, ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எழுதி அனுப்புங்க. மைனா காலிலலாம் நீங்கள் பேப்பரை சுற்றி அனுப்பிச்சிடாதீங்க, ஏன்னா பாதி விளையாட பிடிச்சி கோழி பிரியாணி மைனா பிரியாணி சாப்பிடுவான். அதனால் நீங்கள் வந்து பிஇமெயில் அனுப்பிச்சிடலாம் நீங்கள். ஸோ டெல் மீ ஆல் அபவுட் திஸ் பியூட்டிஃபுல் பேர்ட் கால்ட் மைனா.